ஒரு பாறை ஒன்று வந்திருக்கு. அடுத்து பாறை, இந்த பாறை பாருங்க. வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மீன் வலைக்கு வந்திருக்கிறோம். மீன் வலை இப்போ நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். மீன் வலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கனவா வலையை வாங்கி கடலை ரெண்டாவது விட்டாச்சு. இதில் பார்ப்போம் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் அதிகமாக வந்து பாறை மீனை கணக்கு பண்ணி தான் வந்து வலை விட்டுருக்கோம். அண்ணா வலை வாங்கிட்டு இருக்காங்க. நெத்திலி, ஒரு நெத்திலி ஒன்று வந்திருக்கு. பொடி பாறை வலையை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பாறை ஒன்று வந்திருக்கு. அடுத்து பாறை, இந்த பாறை பாருங்க. அப்படி ஓரம் வச்சுருங்க, நான் எடுத்துருவோம். பொடி பொடி மீன்கள் வந்திருக்கு. என்னென்ன அதான் பொடி மீன் வந்திருக்கு. இந்த கல் ஓரத்தில் கணக்கு பண்ணி தான் வலைய விட்டோம். பாறை மீன் காண்டி மீன் கடிச்சிருக்கு, வேற மீன் வந்து கடிச்சிட்டு போயிருக்கு. கனவா கடிச்சிருக்கு. என்னண்ணா அந்த இப்ப வந்துச்சு இல்ல, முரல் ஒன்று மாட்டிருக்கு. காரல் மீன் ஒன்று வந்திருக்கு. சரி போட்டுறேன். அடுத்து ஒரு பாறை வந்திருக்கு. ஆ சரி வச்சுருங்க வச்சுருங்க. இல்லை மஞ்சள் பாறை. பொடி மீன் வந்திருக்கு. ஓர மீனை ஒதுக்கி வச்சிருக்கு. பொடி ஓரா ஒரு கல்வெட்டி மீன் ஒன்று வந்திருக்கு. அதெல்லாம் விலை போகாது. நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து பாறை மீன் தான் வந்து நம்மளுக்கு விலை போகும். நம்மளுக்கு கனவாலால் ஒரு ஆள் மட்டும் ஒன்று மாட்டியிருக்கு விசேஷமாக. மற்றபடி பாறை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சோண்டு ஒரு பாறை மாட்டியிருக்கு. இதில் பார்ப்போம் கீச்சா முச்சா வலையில் ஓரா வந்திருக்கு. ஓரெல்லாம் வந்து ரேட்டு போகாது. ஊடகம், ஊடகம் நிறைய வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ரேட்டு போகும். ஓரா வந்திருக்கு. அடுத்து பரு ஓரம் வந்து விலை போகும். இது பொடிஸ் வந்து அந்தளவு ரேட்டு போகாது. ஓரா தான் வருது. அடுத்து ஊடகம் வந்திருக்கோ. ஓரா பாறை வந்திருக்கு. ஓரா அதுவும் ஓரா. கல்ல மாட்டிட்டு, அதுவும் கல்ல மாட்டிட்டன. தட்டிருச்சு தட்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் அதில் ஒரு கல்லில் மாட்டிருச்சு வலை. ஒரு சிறையா கிடச்சிருக்கு, கொஞ்சம் பெரிய சிறையா. என்னண்ண மீன் கடிச்சிருக்கண்ணே? வருமானம் கேட்டான்.
அடுத்து ஒரு சிறையா சின்ன சைஸு. வெள்ள மீன் ஒரு சிறையாவும் வந்திருக்கு. குருவாள மீன் குட்டி வந்திருக்கு. பாசி ஏறி இருக்கு. கிளிமீன் ஒன்று வந்திருக்கு. அது சைஸ் சிறுசு. ஒரு ஓரா இப்போ தான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஓரா ஒன்று வந்திருக்கு. இந்த சைஸில் ஓரா வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரேட்டு போகும். பொடி சைஸில் வந்து ரேட்டே போகாது. மதன மீன் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊடகம். சரியாக வந்து ரேட்லாம் போகாது. ஏன்னா மீன் மற்ற மீன் கடிச்சனால அது ஏலத்தில் எடுக்க மாட்டாங்க. ஊடகம் ஒரு கிளிமீன் ஒன்று வந்திருக்கு. வெளமீன் ஒன்று வந்திருக்கு. இதில் ஒரு மூணு வெளமீன் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வலையில் வந்து ஓரா தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. தொட்டா பந்தா வந்துருச்சு. நல்லா முடிஞ்சிருச்சு. மொத்தம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏதாவது சிங்கிரால் வந்ததுனால இன்றைக்கி வந்து பரவலாமல் கிடச்சிருக்கு. என்னென்ன அதுவும் வரலன்னா ரொம்ப மோசம். கனவா வலையில் ஒரு பெரிய பேத்த ஒன்று வந்திருக்கு. அடுத்து ஒரு மீன் வந்திருக்கு. இது கலவா மீன். கெட்டு போயிருச்சு. இது கரவாடுக்கு தான் போட முடியும். ஒரு சிங்கிரால் மாட்டிருக்கு. சிங்கிராலே மூணு வகை இருக்கு. மணி சிங்கிரால், கிளி சிங்கிரால், தாளை. இது வந்து மணி சொல்லிக்கிறேன் அவங்கள்ட்ட. மணி சிங்கிரால், சிங்கிரால் வந்து ராமர் ரால் இருக்கு, துணிக்கிரால் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து இந்த இடத்துல சிங்கிரால பாக்குறோம். இருக்கிறதா பொடிசு. இதுவும் அதே மாதிரி தான். இந்த சாமி மீனை விட திருக்கு மீன் தான் வந்து ரொம்ப மோசமானது. இதனால வந்து ஊசி போட சரியாயிடும். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப பத்தியெல்லாம் இருக்கணும் திருக்கு மீன் குத்துச்சுன்னா.
அதெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி கச்சலை போட்டு வச்சிட வேண்டிதான். ஆ எடுத்துக்கோங்க, எடுத்துருங்க. அரை கிலோவில் தான் இருக்கும் நினைக்கிறேன். சின்ன சின்னது கரைக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா மீனை கழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம முதல்ல பிடிச்ச கணவாலையில் பிடிச்ச மீன்கள். இவ்வளோ மீனை ஃபுல்லாக நம்ம கழிக்கணும், இல்லை நிறைய ஓராக இருக்குது, கழிக்கிறதுக்கே லேட்டாகிடும். இப்போ நம்ம மணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7:30 மணி, நம்ம வந்து ஒரு 8:30க்கு வந்து நம்ம ஏலக்கடைக்காரில் கொண்டு போய் மீனை ஏலத்தில் போடணும். நல்லா கையாக உட்காந்துக்கும், நல்லா மாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு பெரிய ஊடகமாக வந்தால் நல்லா ரேட்டு போயிருக்கும். இது சின்ன ஊடகம், நல்லா ரேட் அவ்வளோ போகாது. இந்த மீன் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், அதோட தலையை பிடிச்சி தான் அப்படியே உருகணும். ஏன்னா முள் குத்திடக்கூடாது, கடுக்கும் பயங்கரமாக. இப்போ பிடிக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் பிடிச்சி எடுக்கணும். இதைப்படி டைட்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்து உதரும் போது நம்ம கையில் வந்து பட வாய்ப்பு இருக்குது. கஞ்சிக்கு அவிச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். இதுதான் இப்போ நம்ம கீச்சா முச்சா வகையில் கழிச்ச மீன். இது இந்த இருக்கு பாருங்க, ஓரா இப்போ இந்த மீனை கழிக்கணும். மீனை கழிச்சு முடிச்சாச்சு. இந்த இவ்வளோதான் மீன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நட்டம் இன்னைக்கு ரொம்ப நட்டம். மணி இப்போ 8 மணி ஆகுது, நம்ம 8:30க்கு வந்து ஏலக்கடைக்காரைக்கு போயிடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கடல் ஓட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏலத்தில் கொஞ்சம் தெளிவான மீனாக பிறக்கி போடுறோம். அதை ஒரு ஏலமாகவும் இதை ஒரு ஏலமாகவும் போடுவோம். இதில் ஃபுல்லாக பாறை, வெள மீன், அதுக்கப்புறம் ஊடகம், நெத்திலி, குருவுளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மதன மீன். மதனம் போட்டிங்களா? மதன எடுத்து போட்டிங்களா? மதனம் அங்கே இருக்கும். இதெல்லாம் போடும்போது இதை வந்து ஒரு 300 ரூபா இல்லை ஒரு 400 ரூபாய்க்கு போகும். 300 ரூபாய்க்கு தான் போகும், அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. இன்னும் மதவீங்க கேட்பாங்கல்ல, அவன் வேற அடிமீனை வேற போட்டுடுவான். மனசாட்சி இல்லாமல் இருக்கான் போட்டவன் இருக்கான்.